Hi friends, welcome back to Sasima Mas Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான கேழ்வரகு புட்டு தான் நம்ம செய்ய போறோம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை press பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் கேழ்வரகு புட்டு செய்யறதுக்காக என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 3 கப் கேழ்வரகு மாவு, 1 கப் துருவன தேங்காய், 1 கப் நாட்டு சக்கரை, 2 வாழைப்பழம் எடுத்துருக்குங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம், குழா புட்டு இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் வைக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு நல்லா கலந்து விட்டுக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு நல்லா நமக்கு கரைஞ்சி வரும் மாவோட. தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையில் உண்டு பிடிச்சோம்னா நல்லா கையில் நிற்கணுங்க. அதுதாங்க நமக்கு கரெக்டான பதம். ஒரு சிலர் மிக்சியில் அடித்து கூட செய்வாங்க தண்ணியெல்லாம் விட்டு கலந்த பிறகு. அது மாதிரி செய்கிறதா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஜலடை வச்சு கூட நீங்கள் சளிச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பிடிக்கணும். கையில் நம்ம எடுக்கும்போது நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிக்கணும். அதுதான் கரெக்டான பதம். நான் வடிகட்டிலே நல்லா நான் சளிச்சிக்கிறேங்க. எனக்கு இதில் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இதிலே சளிச்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் மிக்சி ஜாடியில் கூட போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கலாங்க. அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு புட்டு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், பூ மாதிரி நல்லா நான் சளிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம குழா புட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம உள்ளே தட்டு வச்சுக்கலாம். குழா புட்டில் ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வாழைப்பழம் பிடிச்சா நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்குங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. நான் வாழைப்பழம் வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வாழைப்பழம் தேங்காய்லாம் சேர்த்து நம்ம புட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்களுக்கெல்லாம் சரியான ஜீரண சக்தி இருக்காது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட்டில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் பெரியவங்களாம் களி, கேழ்வரகு, ரொட்டி இது மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மேலேயும் பூ பழம்லாம் வச்சுக்கலாம். தேங்காய் பூவும் வாழைப்பழமும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுட்டேங்க தண்ணி. இப்போ நம்ம மேலே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போதுங்க, நமக்கு புட்டு ரெடி ஆகிடும். மேலே வந்து ஆவி பறக்குங்க, வெள்ளையாக ஆவி பறக்கும். வெந்துருச்சுன்னு நமக்கு காட்டணும். பாருங்கள் பாருங்கள், வெள்ளையாக ஆவி தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெடி ஆகிடுச்சு புட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி நீங்கள் நைட்டில் செஞ்சு கொடுக்குறதோட இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இனிப்பாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் மசாலா வச்சும் சாப்பிட்லாம். இது மாதிரி வாழைப்பழம், நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் மசாலா, சுண்டல் இது மாதிரி ஏதாச்சும் கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.